ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரித்து தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து மீதமான இட்லி வச்சு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, நம்ம வந்து டின்னராகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக் மாதிரியும் சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 4-5 இட்லி எடுத்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இட்லி வந்து நல்லா ஆறி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஒரு 10 நிமிஷத்துக்கு இட்லியை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே கட் பண்ணியாச்சு, இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். அடுத்து இதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சிறுபருப்பு சேர்த்துக்கிறேன். இது சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. அடுத்ததாக ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்ததாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து ஓரளவு வதங்கின பிறகு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லி பீசஸை சேர்த்துக்கலாம். இட்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா இட்லியை திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வைக்கும்போது இட்லி மேலே ஒரு லேயர் மாதிரி நல்லா வெந்து மொறுமொறுப்பாக இருக்கும் சாப்பிடும்போது. இட்லி நல்லா வெந்த பிறகு இப்போ வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவு இட்லி பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க அந்த தாளிப்பு மிளகாய்த்தூள் இது எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். பொடி எல்லாமே சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையாக பொடி இட்லி ரெடி ஆகிட்டு நம்ம வந்து இட்லி மீதமாச்சினாலோ இல்லை வந்து ரெகுலராக இட்லி சாப்பிட்றதுக்கு போர் அடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.